வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விசிகா கட்சியிலிருந்து சங்க தமிழன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். மேல்பாதி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா இல்ல, தான் கோயிலுக்கு உள்ள போக முடியலன்னு சொல்லிட்டு பட்டியல் சமூகத்தினர் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை செவிசாய்க்காம கோயிலை மூடி இருக்கு ஆளக்கூடிய அரசு. உங்களுடைய பார்வை என்ன? நீங்க வந்து விழுப்புரம் மக்கள், தலித்து மக்கள் நல்லா இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க, குறிப்பா மேல்பாதி மக்கள். அந்த ஊர்ல மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும், அதாவது குறிப்பாக தலித் மக்கள், பழங்குடிகள், இன்னமும் சொல்லப்போனால் பெண்கள், யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லை. அவர்களுக்கான ஒரு இன்னமும் சொல்ல போனோம்னா அவர்களுக்கான உரிமைகளும் கிடைக்காமல் தான் இருக்கிறது. இன்னும் நுட்பமாக பார்த்தால் இந்தியாவில் பிராமணர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். பிராமணர்கள் அல்லாத அனைவருமே ஒரு சிக்கலில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இந்தியா முழுக்க இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக நீங்கள் சொன்ன அந்த விழுப்புரம் என்ற ஊருக்கு அருகில் இருக்கின்ற மேல்பாதி, மேல்பாதியில் ஏப்ரல் 7ஆம் தேதி கந்தன் மகன் கதிரேசன், பொறியியல் வல்லுநர், சிவில் இன்ஜினியர், அந்த தம்பி வந்து 7ஆம் தேதி அந்த கோயிலுக்குள்ளே போக முயற்சிக்கிறார். ஏன் அந்த கோயிலுக்கு போக முயற்சிக்கிறார் என்றால், இது பெருசாக ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு 100 பேரை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போக விரும்பலை. அவர் வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கிறனால இதை பரிச்சை எழுத போகிறார் இருக்கு. அப்போ வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு வன்னியர் தொடர், பாப்பா நீங்களும் பணம் கட்டியிருக்கிறீங்க, அவங்க வந்து அவங்க மட்டுமே 12,000 ரூபா கட்டியிருக்கிறாங்க அந்த கோயிலுக்கு வந்து இந்த நிகழ்வுக்காக வரி கட்டியிருக்கிறாங்க. மொத்தம் அந்த ஊர் மக்கள், தலித்து மக்கள் 80,000 ரூபா கட்டியிருக்கிறாங்க, ஆனால் ரெக்கார்டு. சரி, வந்து சாமியை கும்பிடுப்பான்னு தான் கூப்பிட்டுருக்காப்புல. அங்கே இருக்கின்ற அவர்கள் பேசி கொண்டிருக்கின்ற அந்த தருணத்தில் அந்த கதிரேசன் என்ற தலித்து பையனும், குறிப்பாக இந்த பக்கத்து வந்து வன்னியர் தம்பி தான் பேசியிருக்காங்க. அப்போ பின்னால் இருந்து சில பேர் கேட்டிருக்கிறாங்க, ஏய் நான் கோயிலுக்கு கூட்டிட்டு போறையா அந்த பயலை, இவனே ஒரு பரப்பையா, பரப்பை நான் கூட்டி போகிறேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணி அடிச்சிருக்கிறாங்க. அடித்தது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற மைக்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஏய் இப்படி பறையர்கள்லாம் கோயிலுக்குள்ளே வரப்போகிறாங்க, கவனமாக இருங்க, அடித்து விரட்டுங்கன்னு. இந்த செய்தி கேட்டதுமே கதிரேசனுடைய அப்பா கந்தன், அவங்க அக்கா கனிமொழி, அவங்க வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க, ஸ்பாட்டுக்கு வர்றாங்க, காப்பாற்றுறாங்க தம்பியை. ஏதோ பெரிய பிரச்சனை நடந்து போச்சு, ஒரு எண்ணமோ ஏதோன்னு காப்பாற்றி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பிட்டு அப்புறம் ஊரில் போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் கோயிலுக்குள்ளே வந்து சாயம் கொடுக்க போனேன், அதை விட மாட்டேன். அப்போ அந்த மக்களுக்கு கோவம் வருது, அவங்களுக்கு ஒன்றும் கோயிலுக்குள்ளே போய் உள்ளே நுழைஞ்சு பெருசாக சாயம் போடணும் அப்படின்ற எண்ணம் இல்லை. அவன் வந்து யதார்த்தமாக அவன் நண்பர் ஒருத்தர் சொன்னனால உள்ளே போயிருக்கிறேன். ஆனால் அந்த தம்பிக்கு தெரியாது. ஏப்ரல் 7ஆம் தேதி இந்த பிரச்சனை நடக்குது. ஏப்ரல் 20ஆம் தேதி அமைதி பேச்சுவார்த்தைன்னு ஒன்று நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 5 முறை அதே ஊர்ல வச்சு கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் வந்து மீட்டிங் வச்சிருக்காரு. வளவனூர் காவல்துறை காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு தேதிக்கு அந்த ஊர்ல 2000 போலீசார், ஏதோ நடக்கக்கூடாத ஒரு விடயம் நடந்தது மாதிரி 2000 போலீசார் பாதுகாப்பு வச்சிருக்காங்க. கோயிலை கூட்டியிருக்காங்க. கோயிலை திறந்து விட்டு நம்ம வேங்கை வயல்ல நடந்தது மாதிரி கவிதா ஆட்சியர் வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணாங்களே, வயல்ல வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, சாமி கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த கோயிலுடைய பூட்டையே உடைச்சு சாமி கும்பிடுறதுக்கு உள்ள கூட்டு போனாங்களே, ஏன் அது மாதிரியான ஒரு விடயம் மேல்பாதி கிராமத்துல மட்டும் நடக்கலைங்கிறது தான் மக்களோட கேள்வி. அதாவது அங்க கூட்டி போறது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்க ஏற்கனவே RSS கும்பலும் பாமக கும்பலும் வர்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு, இன்னும் சொல்ல போன அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள். ஒரு சாதாரண ஒரு தம்பி உள்ளே நுழையிறான் சாயம் புறான்ற பிரச்சனையை விட்டுட்டு இதை வந்து ஒரு பெரிய கலவர பூமியாக மாற்ற வேண்டும். உங்களுக்கு தெரியும், கடந்த பாராளுமன்ற தேர்தல் அப்போ உங்கள் நாவம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன், தருமபுரி பக்கத்தில் சும்மா இளவரசன்ற ஒரு தம்பி ஒரு பொண்ணை காதலித்தான்ற ஒரே காரணத்திற்காக தனது மகன் எம்பி ஆக வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணாங்க, அந்த ஊரையே தாக்கவில்லையா, 3 ஊரையும் தாக்கவில்லையா? அப்போ அந்த குற்றத்தை செய்தார் என்பதற்காக அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் இருக்கிற புரட்சி தலைவி ஜெல்வி ஜெயலலிதா அவர்கள் சிறைச்சாலை போடவில்லையா? புரட்சி தலைவி என்ன புரட்சி பண்ணாங்கன்னா, உண்மையிலே இது ஒரு புரட்சி தான் உருவாகல. இவங்களை வந்து கைதியே பண்ண முடியாது ஒரு சூழ்நிலையில் டாக்டர் ராமதாஸ் அவர்களையும், இன்னமும் சொல்லப்போனால் மாவீரன் என்று சொல்லக்கூடியன்ற இன்னைக்கு இல்லப்பா இறந்து போயிட்டாரு, குரு அவர்களையும், காடுவெட்டி குரு அவர்களையும் உள்ளே போட்டாங்களே. இதே இது ஒரு வெயில் காலம் தான், உடனே ஐயோ சாமி எங்களாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆளை வச்சு பேசி நான் மன்னிப்பு கேட்டுதுன்னா வெளியில் வந்தாங்க. அது மாதிரி ஒரு திட்டம் திட்டு இருக்கிறார்கள். அதனால தான் அரசாங்கம் இதை முன்னுணர்ந்து இதுக்கு என்ன தீர்வு,
ஒன்று மக்களை உள்ளே கூட்டி போகணும். நீங்களே சொன்னீங்க பல முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் கலெக்டர் வந்து ஒரு முறை அறிக்கையை கொடுத்தாரு, நான் இந்த வாரத்திற்குள்ளே எப்படி அழைத்து உள்ளே செல்வேன் என்று. ஆனால் உள்ளேயே செல்ல முடியாத அளவிற்கு அங்கே ஒரு கும்பல் ரெடியாக இருக்குது. வன்னியர் கும்பல் அல்ல, நீங்கள் பேசும்போது சில பேர் வன்னியர் என்று சொல்கிறார்கள், அங்கு வன்னியர்கள் அல்ல, வன்னியர்கள் வந்து இருக்கின்ற பாமகவை சார்ந்தவர்கள். குறிப்பாக வந்து பாமக இன்னும் சொல்ல போனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க. அதான் இருக்கிற பிரச்சனை. அங்கே இருக்கிற ஒரு மினிஸ்டர் உங்களுக்கு நல்லதாக தெரியும், பழைய சட்ட அமைச்சர், நல்ல மப்பிளையே தெரிவார், எப்போ பார்த்தாலும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சண்முகம் என்று நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, சாதி கலவரம் வந்துடு, நீ உள்ளே கூட்டி போயினேனா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நிரந்தரமான தீர்வு எட்டுவதற்கு முன்னால் ஒரு தற்காலிகமான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழக முதல்வர் அவர்கள் அது சீல் அடிச்சிருக்கிறார், சீல் வச்சு பண்ணி பூட்டு போட்டிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து நீ பேச்சுவார்த்தை நடத்துவாங்க, நாளை காலையில் பேச்சுவார்த்தை இருக்குது, நாங்கள் நாளை மாலையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கிறோம் வள்ளுவர் கோட்டத்தில். அப்போ இதெல்லாம் முடிந்த பிறகு இதுக்கு ஒரு தீர்வுக்கு வருவோம். கூட்டத்தில் வந்து 4 மணிக்கு வந்து தலைவர் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் ஒரு அறப்போராட்டம் ஒன்று நடத்தணும், எல்லாம் ஓகே. ஆனால் கோயில் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவறான ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறதாகவும் மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. இங்கே நடத்தக்கூடிய இங்கே போராட்டம் அப்படிங்கிறது, இதே போராட்டம் பிசிகாவில் திருப்புறத்தில் நடத்தினா என்ன ஆகும், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஏற்கனவே பொசிஷனில் எம்பி இருக்காங்க, உங்களுக்கே தெரியும் ரவிக்குமார் சார் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பொன்முடி, அவர் அந்த ஊரை சேர்ந்தவர் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இருக்காரு. இப்படி ஏகப்பட்ட பேர் ஆட்சியில் இருந்தும் இதே நிலைமை வந்து அங்கே தொடர்றதுக்கான காரணம் என்ன? இது உடனே ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ண முடியாதா கவர்மெண்டால? அப்படி சாதி வெறியர்கள் தானே இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏங்க நீங்க பாக்கலையா, என்ன புதுசா கேள்வி கேக்குறீங்க? அங்கவே வந்துகிட்டு பாலு என்ன சொல்றாப்புல, ஐயா நீ அனுப்பிட்டிருக்காரு, எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கிருவோம். நம்ம சொல்லப்போனா சீல் வச்சாரு பாத்தீங்களா, தளபதி ஸ்டாலின் தமிழக முதல்வர் வாய் வந்து பாலுடைய வாய்க்கு சீல் வச்சிருக்கணும், அதே நேரத்தில் டாக்டர் ராமதாசுடைய வாய்க்கு சீல் வைக்கணும். அங்கே வைக்காம கோயிலுக்கு சீல் வச்சு ஒன்றும் தீர்வு கிடைக்காது. தூண்டினது யாருங்க? நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா பார்க்கலையா? வந்து அங்கே பேசுகிறாரு அந்த மக்கள்கிட்ட, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் சாதி சர்டிஃபிகேட்லாம் கிழிச்சு போடுறாங்க. அந்த மக்களுக்கு நீ 10.5 இடஒதுக்கீடு வாங்கி தர வேண்டும் என்று சொன்னாய், வாங்கி கொடுத்தாயா? அந்த மக்களுக்கான அரசியலை பூத்திருக்கணும். இங்கே பாருங்க தப்புங்க. இது வந்து இன்னமும் சொல்ல போனால் அந்த இடம், அந்த கோயில் இருக்கிற இடமே ஒரு தலித்து கொடுத்த இடம் தான் பழைய வரலாறு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில், இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு எண் 15-17 பிரகாரம் யார் எந்த கோயிலும் போய் கும்பிடலாம். அது அறநிலைத்துறைக்கு தான் சொந்தமாக இருக்குன்னு தேவையில்ல. 1947 சட்டமே என்ன சொல்லுது, அந்த சட்டத்தின் பிரகாரமே ஒரு கோயில் நீங்களே சொந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோயிலை உருவாக்குங்க, உங்கள் பட்டாலே இருக்கட்டும், அங்கே போய் ஒரு உண்டியலை நீங்கள் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 பேர் கும்பிட்டான்னு வச்சுக்கங்களேன், அந்த கோயில் வந்து எல்லாருக்கும் பொதுவானது. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணலாமே தவிர பொது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, யார் வேணுமானு கும்பிடலாம். இதை இந்திய அரசியலமைப்பு சட்டம். அப்போ கும்பிட ஒரு மக்கள் வர்றாங்க, ஒரு பையன் வர்றேன் அப்படின்னா நீ அடித்து விரட்டுறேன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ அந்த அயோக்கியத்தனத்திற்கு நேர் எதிராக நீ சொல்லு உண்மைதான், நேரடியாக தலைவர் ஸ்டாலினே வந்து நாங்கள் திராவிட மாடல் அப்படின்னு சொல்கிறாரு. நேராக அங்கே அவரே போய் எங்கள் களத்தில் இறங்கலாம், வாப்பா தலித்து பயில நீங்கள் வாங்க, இங்கிட்ட யார் நீங்கள் வாங்கலை, வாங்க உங்களை கூட்டி போகலாம்னு செய்யலாம். ஆனால் தடுக்கிறானே அங்கே யார், பாமக காரன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், கவனமா ரெடியா இருக்கிறானே, ஏதாவது ஒரு கலவரத்தை உருவாக்கி தேர்தலில் சிக்கலை உருவாக்கும். இன்னும் ஆர்எஸ்எஸ் பின்னாடி இயங்குறானே, எல்லாமே செய்தி கிடைத்து கொண்டிருக்குதுல. நீங்க பாருங்க, இன்னும் மதுரை மாவட்டம் மேலூருக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒத்த கடையில 2 நாட்களுக்கு முன்னால் அங்கு சக்கராத்தாழ்வார் கோயிலுக்குள்ள பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக, அது கோயில் பிரச்சனை தான், ஒரு ஊருக்குள்ளேயே போய் அங்கே அடிக்கிறாங்க. இங்கே அதெல்லாம் வட மாவட்டங்களில் தான் நடக்கும், அங்கே தென் மாவட்டங்களில் நடந்ததே இல்லை. ஏதாவது ரவுடி பயில்க கொலை கொள்ளை நடக்குமே தவிர இதுமாதிரி ஊருக்குள்ளே போய் திட்டமிட்டு தாக்க மாட்டார்கள். அப்போ ஆர்எஸ்எஸ் வாதிகள் திட்டமிட்டு தமிழகத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் ஒரு கலவரத்தை உருவாக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். அப்போ ஒரு நுட்பமான கையாளணும், சும்மா எடுத்தும் கவுத்தும் கையாள முடியாது. நாங்கள் பாராட்டுகிறோம், சிகில் வைத்துதான் தளபதி ஸ்டாலின் அவர்களை பாராட்டுகிறோம். ஓகே, இவர்கள் வந்தால் தீட்டு, இவர்கள் வந்தால் சிக்கல் அப்படின்னு மக்கள் எதுக்குறேன். அங்கே இருக்கிற ஒரு மக்கள்னா யாரு, பாமக மக்கள், பாமக கட்சிக்காரன் எதுக்குறான், அண்ணா திராவிட முன்னேற்ற எதுக்குறான். அப்போ வந்து ரைட்டு, நீங்களும் கோயிலுக்கு போக வேணா மூடி வைக்கிறாங்க. அப்போ மூடி வைக்கிறதுக்கு நீ தீர்வு இருக்கு, கொஞ்ச நாள் பொறுப்பாங்க, பேசுவாங்க, பேசிட்டு உள்ளே அழைத்து செல்வார்கள். அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். 4 வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி உண்டியல் வச்சாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல அறநிலையத்துறை உள்ள நுழைஞ்சிருது. அறநிலையத்துறை உள்ள நுழைஞ்சிருச்சாங்க அப்படின்னா அங்க அறங்காவலர் குழு அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி ரவிக்குமார் அவர்களும் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஏன் செய்யல அப்படிங்கிற, அறங்காவலர் குழு அமைக்கல அப்படிங்கிற ஒரு விடயமும் அந்த இடத்துல ஒரு குற்றமா பார்க்கப்படுது.
அதை பத்தி உங்களுடைய பார்வை. நீங்க கேட்கிற விடயம் சரியான விடயம்தான், அதற்கான காலதாமதம் செய்ததும் தப்புத்தான். நிச்சயமாக அறநிலைத்துறை வந்து அறநிலைத்துறை அறங்காவலர்களை நியமிப்பார்கள். இங்க மட்டும் இல்லைங்க, நிறைய கோயில என்ன அறங்காவலர்கள் நியமிக்கான இருக்குது. இன்னமும் பிஜேபி இந்த ராஜாலாம் என்ன சொல்றேன், எங்களுக்கு கோயிலை போல எங்கள்ட ஒப்படைங்க, பிரைவேட்டை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. கவர்மெண்ட் நடத்துறதே எனக்கு பிடிக்கலையே. இவ்வளவு இருந்தும் கூட கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல வந்தும் கூட கோயிலுக்கு சாயம் பண்ண முடியல. அப்ப எல்லா பிரச்சனையும் பார்க்கணும். இப்ப தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு, ஓட்டு போட்டவனுக்கு நான் தான் முதல்வர், ஓட்டு போடாதவனுக்கு நான் தான் முதல்வர். அப்ப அங்க எதிர்க்கிறவன் யாரு? நிச்சயமா ஓட்டு போட்டிருக்க மாட்டார்கள். ஓட்டு போட்டவர்கள் யாரு? இந்த தலித்து மக்கள். இன்னும் சொல்ல போனா அவர் விடுதலை சிறுத்தை கூட இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அந்த ஊர்ல அதிகமான தலித்துகள் இருக்கிற செய்தி கிடைத்திருக்கிறது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அப்ப நாங்கள் உங்கள் தொலைக்காட்சி மூலமாக நாளை கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் இதைத்தான் வலியுறுத்த போகிறோம். சும்மா பூட்டு வைக்கிறதுல பயன் இல்லை. அதை உடைத்து அனைத்து மக்களையும் அவங்கள்ட்ட பேசி அரசியல்படுத்தப்பட்டு சும்மா அவங்கள வந்து சும்மா ஒரு டெம்பரவரியா பை ஃபோர்ஸ் வச்சு செய்ய முடியாது. இங்க பாருங்க, உங்க பின்னாடி இயங்குகிற பாமக, உங்க பின்னாடி இயங்குகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், உங்க பின்னாடி இயங்குகிற ஆர்எஸ்எஸ், இவங்க வந்து சும்மா அவங்கள குழப்புறாங்க. நீங்க படிக்க, படிச்சு முன்னேறுங்க. நீங்களும் வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள், அவர்களும் மண்ணின் மைந்தர்கள். அவங்க வர்றாங்களா சேர்ந்து கும்பிடுங்க. அவங்க அரசியல்படுத்தணும், முறைப்படுத்தணும், நெறிப்படுத்தணும். அது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக அவர்கள் நடத்துவார்கள், தமிழக அரசாங்கம் நடத்தும் என்று நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கை தானே. இப்போ இதில் வந்து என்ன முக்கியமான சிக்கல்னா, இது சாதாரண வெறும் மக்கள் பண்ணுறாங்கன்னா கூட அதை சால்வ் பண்ணிடலாம். பின்னாடி அமைப்பு இருக்குங்க. நான் சொல்கிற ரெண்டுமே சும்மா போகிற போக்கில் அடிக்கலை. அங்கே பாலு வந்து பேசினாரா பேசலையா? பாலு ஸ்பாட்டில் வந்து பேசுகிறார்ல. அதே மாதிரி சண்முகம் சட்ட அமைச்சர், முன்னாள் சட்ட அமைச்சர் பேசினாரா பேசலையா? இருக்கலைங்க. ஏ, நீங்கள் கோயிலுக்குள்ளே போக முயற்சித்தால் சாதி கலவரம் வெடிக்கும் சொன்னார்லங்க. அப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக கையாள முடியும். ஆகையால் இது வந்து இங்கே பாருங்க, எல்லா விஷயத்துக்குமே நிரந்தரமான தீர்வுக்கு முன்னால் ஒரு தற்காலிகமான தீர்வுன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான், டெம்பரவரி சொல்யூஷன் தான். அதே மாதிரி நீங்கள் சொல்லாத சில விடயங்கள் என்னென்னா, அங்கே ஏடிஎம்கே சார்ந்த குழுக்களும் அவ்வப்போது வந்து தனிப்பட்ட முறையில் கூடி வந்து மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பாஜக மட்டும்தான் அதுக்குள்ள உள்ள வரல அப்படிங்கிறாங்க. ஆனா அது சார்ந்த குழுக்கள் வந்து அங்க தொடர்ந்து வந்து இயக்கத்திலேயே இருக்காங்க, மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்காங்க. பாமகவை சேர்ந்த பாலு அவர்கள், வழக்கறிஞர் பாலுவனுடைய கூட்டமும் அங்க சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஹைகோர்ட்லயே ஓபன் ஸ்டேட்மெண்டா சில விஷயங்களை பாலு அவர்கள் ஸ்டேட்மெண்டா பதிவு செஞ்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, கனிமொழி கன்னியாகுமரியில நேரடியா போய் ரெண்டு மாவட்ட செயலாளர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய பிரச்சனைய ஷார்ட் அவுட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா நேரடியா இங்க வந்து அந்த ப்ராப்ளத்தை ஷார்ட் அவுட் பண்ணல டிஎம்கே சைட்ல இருந்து. கன்னியாகுமரி வரைக்கும் போக நேரம் இருக்கக்கூடிய டிஎம்கே கனிமொழிக்கு இங்க வர்றதுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விடயத்தை சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய பார்வை பண்ணுவாங்க. அது வந்து நல்லா கேட்டுங்க. நீங்கள் கம்பேர் பண்ணுறதே தப்பான ஒரு கேள்வி. யாரும் சோசியல் மீடியாவில் எவனோ இதை கேட்குறான்றிருக்கேன், நீ கேள்வி அதை இதையும் வந்து இப்போ கேட்கக்கூட லாஜிக்கே இல்லை. அவன் கட்சி பிரச்சனை, கட்சிக்குள்ளே ரெண்டு மாவட்ட செயலருக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, அதை தீர்க்கிறதுக்கு இந்த அம்மா போயிருக்காங்கன்னா ரைட்டு, அதை அந்த அம்மா எம்பி தொகுதி, அதனால் போய் தீர்க்கிறாங்க. இது வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை. இது தலைமுறை தலைமுறையாக இப்படி வந்து தலித்து மக்கள் உள்ளே போகக்கூடாதுன்னு பண்ணுறாங்க. 1857 முதல் முதல்ல கோயிலுக்கு நுழையக்கூடாதுன்னு அப்பயே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து பறையர்களுக்காக அல்ல, பல்லர்களுக்காக அல்ல, சக்கிலியர்களுக்காக அல்ல, நாடார்களுக்காக. 1857 எங்கள் கமுதியில் நடந்திருக்குது. அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் இருக்கிற மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த காலகட்டத்தில் முத்துராமலிங்க தேவரும் அவர் பேரன் ஏதோ ஒரு ஐயர் சொல்லுவாங்க, வைத்தியங்கள் ஐயர்ந்தே உள்ளே அழைத்து சென்று இருக்கிறார்கள். அப்படி பார்த்தா ஒவ்வொரு கோயிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. சிதம்பரம் கோயிலையும் இப்படியே சென்று அழைத்து சென்று இருக்கிறார்கள். இப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது இதை வந்து நுட்பமாக தான் கையாளணும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க, இப்போ இவ்வளோ கேள்வி, இவ்வளோ விடயங்களை வைத்த நெறியால் அவர்களே, அந்த சிதம்பரம் கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயிலில் வந்து அழகர் சாமி அழகர் சாமி என்ற ஒரு வன்னியர் அங்கே உள்ளே சென்று கருவறைக்குள் பாட்டு பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அப்போ என்ன பண்ணாங்க அங்கே இருக்கிற பிராமணர்கள்? என்னங்க பண்ணாங்க? அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடந்துக்கிறது என்ன பண்ணாங்க? அடித்து வெளியில் வரட்டினாங்க. இப்போ கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த சுவாமி ஏதோ லட்சுமி, லட்சுமி தான் அம்மையார் பேர், அந்த அம்மாவும் போய் பாட விரும்பிச்சு, அங்கேயும் அடித்து விரட்டினாங்க. அப்ப எங்க எங்களை எல்லாருக்கும் அடிச்சு விட்டுறோம், அதை விடுங்க. அந்த வன்னியரை சார்ந்த அந்த அழகர் சாமி ஏன் பாட முடியல? இன்னும் அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் சொன்னா அதை கொண்டே விட்டாங்க, அதாவது செத்தே போயிட்டாப்புல. எப்படி அது என்ன மர்மமான ஒரு கொலையாகி போச்சு? அப்ப அங்க இருந்து ஒரு வன்னியர் உள்ள போக முடியல. இங்க இருக்கிற வன்னியர்கள் சார்ந்த பாமகவை சார்ந்தவர்கள் ஏன் உள்ள விட மாட்டாங்க? அப்ப இதுல பயங்கரமான நுட்பம் அடங்கி இருக்கிறது. இது சும்மா ஒரு நாள் பிரச்சனை இல்லை.
தலைமுறை தலைமுறையாக இந்த ஒரு புத்தி அவங்க மனசுக்குள்ள இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் வந்து தீட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ சாமிக்கே அந்த தீட்டு போயிடும், ஒரு சாமிக்கே பவர் இல்லையா என்னன்னு தெரியல. நீங்கள் அப்படி கூட பார்க்கலாம், சாமியை வந்து காப்பாற்றிருக்கிறாங்க கவர்மெண்ட்டு. இவங்க போனாங்கன்னா தீட்டாகி போயிடும், பறவைகள் போனாங்கன்னா ஆ லாக் பண்ணி வைப்போம், தீட்டு இல்லாமல் செய்வோம் அப்படின்ற கூட செஞ்சாங்களா என்னன்னு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் சொல்வது கரெக்டு தான், அரசாங்கம் இப்போ வந்து நேரடியாக இறங்கி செயல்படலாம். அதில் ஒன்று மாற்று கருத்தில் இப்போ எல்லாமே வந்து சில விஷயங்கள் வந்து இந்தியா லெவலில் ஏன் மோடி கூட இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காருன்னா எல்லாமே இந்த மீடியா தான், குறிப்பாக சோசியல் மீடியா தான் எல்லாம் பெரிய பங்கு வகிக்கிறது என்ற செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் உண்மையிலே தமிழக முதல்வருக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பு. அழகாக போய் அங்கே உட்காந்து ஒரு டீம் அனுப்பிவிட்டு இங்கே வாங்க, என்னமோ அதில் பண்ணால் ஒன் இயரில் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் நிறைய பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அது செய்தி அழைத்திருக்கிறது. அப்போ அவங்களெல்லாம் உட்காந்து வாங்க, ரெண்டு பேர் வாங்க, ரெண்டு டீம் வாங்க உட்காந்து பேசிட்டு உள்ளே மட்டும் கூட்டி போயிட்டாருன்னா உண்மையிலே வந்து வரலாற்றில் இடம் பிடிச்சிருவாருங்க. ஏய், தந்தை பெரியாருடைய வைக்கம் நடந்து 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அதற்கு பிறகு தலைவர் ஸ்டாலின் உள்ளே அழைத்து சென்றார் அப்படின்னு அவருடைய வரலாற்றிலே பதிக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி 100 ஆண்டு விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம், என்ன சொல்கிறோம், சமத்துவபுரத்தை உருவாக்கினார் தந்தை பெரியார் வந்து நெஞ்சில குத்துச்சுன்னு சொன்னாரு, அனைவரும் அர்ச்சகராக வேண்டும் என்று அனைத்து சாதியினரும் அதை இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறார், அதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகித்தார், பெண்களுக்கு வந்து உரிமை கொடுத்தார், சொத்து உரிமை புரட்சி அம்பேத்கர் கண்ட கனவு அதை வந்து டாக்டர் கலைஞர் கருணாநிதி நிறைவேற்றன்னு சொல்லி பேசுறாங்களே. அப்ப இவருக்கு நல்ல வாய்ப்பு, அந்த வாய்ப்பை ஏன் பயன்படுத்தவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையிலே நான் வந்து ஒரு விவாதத்துக்காக நான் பேசவில்லை, அவர் உண்மையிலே இப்ப ஒரு டெம்பரவரியா மூடி வச்சிருக்கிறீங்க. பெருமண்டான சொல்யூஷனா உங்க தலைமையில நீங்க அழைத்து செல்லுங்க, உள்ளே அழைத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். ஓகே, இது ஒரு ஆப்ஷனுங்க, இது அரசாங்கத்துல நம்ம கேட்கிற கேள்வி. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், நீங்க இதே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, ஏங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலித் இல்லையா, இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலித்து பக்கம் நிக்காதா, ஏன் அவங்க வந்து போராடக்கூடாது, நாங்க தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணுமா, நாளைக்கு 9 எங்க தலைவர் தலைமையில் ஆர்ப்பாட்டம் பண்றோமே, ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மேக்சிமமான ஓட்டுகள், அதிகமான ஓட்டுகள் தலித்துகள் ஓட்டுகள், மறுக்க முடியாது, ஏன் அவங்க வாயடிச்சு கிடக்கிறாங்க, நீங்க கேள்வி கேட்டீங்களா. சரி, அண்ணாமலை நாங்கள் இந்துக்களின் பாதுகாவலர் அப்படின்றாங்கல்ல, அப்ப இவங்க இந்துக்கள் இல்லையா, அங்க இருக்கிற தலித்து போக வேண்டியதான ஸ்பாட்டுக்கு, ஏன் சீமான் சீமான் ஒருத்தர் திரிவார் நாம் தமிழர் பாருல, போக வேண்டியதான இங்க ஸ்பாட்டுக்கு, அவரே சொன்னார்ல, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க, க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க நம்ம இவர் ஐயா ராமதாஸ், எங்க அப்பா நான் போனா என்ன கூப்பிட்டு பேசுவார், அவரை கூப்பிட்டு ஐயா வாங்கயா உங்களுக்கு வயசாகி போச்சு, கடைசி காலத்து நல்லது செய்யுங்க, வாங்க நாம் தமிழர் குடி பெருமையா இருப்போம், வாடா பழைய வா, வன்னியர் வா, ரெண்டு பேரும் பேசுவோம், நீ ஒரு குடியில பெருமை, நீ ஒரு குடியில பெருமைன்னு நல்ல ஒரு குடி பெருமையை பேசி நீ உள்ள கூட்டி போக வேண்டியதானே, ஏன் செய்ய மாட்டுகிறார்கள், தாங்க வைக்கிறேன். போக வேண்டியதான இப்போ நீங்களே கேள்வி வைக்கும் என்ன சொன்னீங்க, இதில் வந்து பாமக பிஜேபி தலையிடவில்லை, யாரும் போய் உள்ள வந்து எதுவும் பேசலை அப்படின்னு சொல்கிறீங்க, போக வேண்டியதான இங்கே போய் ஸ்பாட்டில் உட்காரு, நெறிப்படுத்து மக்களை முறைப்படுத்து. இப்போ இங்கே பாருங்க, இந்த ஒரு ஊர் தாங்க உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த விழுப்புரம் இன்னும் சொல்ல போனால் சுற்று பக்கத்தில் இருக்கிற கள்ளக்குறிச்சி 1157 கோயில்களுக்குள்ள பறையர்கள் பல்லர்கள் சக்கிலியர்கள் உள்ளே போக முடியாது, தெரியுமா உங்களுக்கு வரலாறு, உள்ளே போக முடியாதுங்க, அது அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயிலுங்க, இது வைக்க கேடுங்க அங்க மட்டும். அப்ப தமிழ்நாடு போல எடுத்தோம்னா 500,000 கோயில்கள், ஏறக்குறைய கிராமத்துக்குள்ள இருக்கிற எந்த கோயிலும் போக முடியாதுங்க, நான் ஓப்பனா சொல்றேன்ல, கிராமத்துக்குள்ள அந்த கோயில் இருக்கிற போக முடியாது. சங்கத்தமிழன் போகலாம், சங்கத்தமிழன் தலித்தா இருந்தாலும் அவர் வெளியூருக்காரா போறா, ஆனா சங்கத்தமிழ அவர் ஊர்ல இருக்கிற அங்க இருக்கிற கிராமத்துல இருக்கிற கோயிலுக்குள்ள போக முடியாது, ஏய் பரப்பைய வந்துட்டான் ஆடுறா ஆடுறா ஆடுறான்னு அடிப்பாங்க. இதுதான் நடக்குதுங்க, புதுசா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, மந்தையில போய் உட்கார முடியுமா, அங்க இருக்கிற மந்தையில போய் அவர் ஊர்ல இருக்கு மந்தையில போய் உட்கார சொல்லுங்க, அது இந்தியாக்குள்ளதான இருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு, வரி கட்டுறோம்ல நாங்க, அவ்வளவு கொடுமை இருக்கு. அப்ப அந்த கொடுமையை தீர்க்க வேண்டும் என்றால் இன்னமும் சொல்ல போனா பல பெரியார்கள் உருவாக வேண்டும், பல பெரியார்கள் வந்தாதான் தீர்க்க முடியும், ஒரு திருமணம் கூட தீர்க்க முடியும், அவ்வளவு சிக்கலுங்க, இதெல்லாம் உடச்சு நம்ம பேசணுமா, இன்னும் அசிங்க கடை இருக்கு மானக்கடை இருக்கு, அதான் யதார்த்தம். ஆனால் இப்ப வந்து நம்ம ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பக்குவப்பட்டிருக்கிறோம், இப்ப நாங்க போய் ஏன் இறங்கல, எங்க தலைவர் அடங்க மறு அத்துமீறு திருமீறு எழு திருப்பி அடின்றாரு, எங்க பையன் அடிச்சு விட்டாங்க, ஏன் நாங்க போய் திருப்பி நாங்க ஏன் அடிக்கல,
நம்ம சொல்ல போனோம்னா நாங்கள் போய் தேடி கூட கண்டுபிடிச்சி அடிக்கலாம், திருப்பி அடிக்கணும் தேவையில்லை. ஏன்னா தலைமுறை தலைமுறையாக அவ்வளவு இழிவுகள் செய்திருக்கிறாரு. கண்டுபிடிச்சி யாரை இவனா யாரா வந்து வேங்க வயலில் யார கலந்தா புடுறாவனை அடுறாவனை அடிக்க முடியும். ஏன் வந்து திருச்சி பக்கத்தில் திண்ணியத்தில் மலத்தை திணிச்சேன் புடுறாவனை ரைட்ரா, மேலாவளவில் யாரா சின்னாரம்பட்டில் யாரா, அங்கே விழுப்புரத்தில் கண்ணகி முருகேசன் யாரா காலி பண்ணது, இந்த பக்கத்து இன்ஜினியர் கோகுல் ராஜை யாரா பண்ணது, சட்டம் கொடுக்க சட்டனை தேடி பிடிக்கலாம்னு அடித்தவன் நாங்கள் போய் ஒருவரையும் அடிக்கலை. நாங்கள் புரட்சி அம்பேத்கருடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் திருப்பி அடித்து கொண்டிருக்கிறோம். அதான் யதார்த்தம், அதான் உண்மை. அப்போ இதெல்லாம் அரசாங்கம் உணரணுங்க, எல்லா கட்சிகளும் உணரணும். இப்போ இங்கே பாருங்க, அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் இல்லைங்க, நான் ஓப்பனாக சொல்லிட்டு அங்கே 500 குடும்பங்க, 500 குடும்பத்தில் ஒரு 5-6 பேர் தான் விடுதலை சிறுத்தைகள், எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான். ஏப்பா அவங்க வந்து நீ கேட்குற கேள்வி கரெக்டுங்க. அதே மாதிரி அவங்க இதில் வந்து சில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏரியாவிலும் இருக்கிறாங்க. இவ்வளவு இருந்தும் கூட ஏன் அவங்க வாயை திறக்கலை? நாங்கள் தானே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் நாளைக்கு 4 மணிக்கு வள்ளுவர் கோட்டத்தில். அவள் யோசித்து பாருங்க, நாங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் நுட்பமானது நான் சொல்ல பதிவு பண்ண விரும்புகிறேன் தொலைக்காட்சி மூலமாக. வெறும் அவர்கள் பறையர்கள் என்பதற்காக நாங்கள் போராடலை, நல்லா கேட்டுக்கிறோங்க. யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், அந்த மக்கள் நசுக்கிறாங்க, அடக்குமுறை செய்கிறாங்க, ஆதிக்கம் செய்கிறாங்க, சுரண்டல் செய்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு மட்டும் இந்த மக்கள் வரலாமா, வேலை பார்க்கலாமா? ஆனால் அந்த மக்களுக்கு அவ்வளவு கொடுமை நடக்குது ஒவ்வொரு கிராமத்திலும். அந்த ரீதியாக தான் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். சீமானே நேராக வைப்போம், சீமான் என்ன சொல்லுவோம், ஈழத்தில் பிரச்சனைன்றேன். ஈழத்தில் பிரச்சனைக்கு போகிறோம், இங்கே சேர்க்கை பிரச்சனை வந்து வரமாட்டேயா? ஈழத்துக்கு சேரிக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்டு? ரெண்டும் ஒண்ணுதான். இங்க என்ன கொடுமையோ அது அங்க நடந்திருக்கிறது, அங்க என்ன கொடுமையோ அது இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் அதாங்க, அதாவது எப்படின்னா இதை வந்து ஒரு அரசியலா தான் பார்ப்பாங்களே தவிர அந்த வழியை வந்து உணர மாட்டாங்க. இப்ப அந்த பையன் அடி வாங்கினே ஒரு இன்ஜினியர், அவனுக்கு எவ்வளவு மனம் உழைச்சதா இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா அது என்னத சொல்றது, அந்த நேரத்துல 18 பேர் மேல வழக்கு, இதுவரைக்கும் கைது பண்ணலைங்க, இதுவரைக்கும் கைது பண்ணல. அப்புறம் சூழ்நிலை அப்படிதான் இருக்கு, ஒரே நாளில் தீர்க்க முடியாது, தொடர்ந்து தீர்க்க வேண்டும், தொடர்ந்து போராட வேண்டும், தொடர்ந்து உங்களை மாதிரி ஆட்களையும் அதாவது நெறியாளர்களையும் தொலைக்காட்சியிலையும் வெறிப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். அது உணர்ந்துட்டா நடந்துடும். இப்போ அதில் இருக்கிற வன்னியர் தோழர்கள் நிறைய பேர் கேட்குறாங்களே, ஏன் பைத்தியக்கார பயில்களா ஏன்டா அப்படி, நீங்கள் நீங்கள் வந்து இப்போ மீடியாவில் இப்படிலாம் வருது நீங்கள் சொல்கிறீங்க, சோசியல் மீடியாவில் சில சோசியல் மீடியாவில் வன்னியர் சகுதி சார்ந்த தோழர்களே சொல்கிறாங்கல்ல, டே பாமக ஏடா உருப்படியாருங்கடா ஏன்டா அதெல்லாம் பண்ண. இப்போ பொன்முடி யாரு, பொன்முடியே வன்னியர் தானங்க, அவர் என்ன சொல்கிறாரு, உள்ள அழைத்து செல்லணும்னு சொல்கிறாரு. இது வந்து ரொம்ப நுட்பமான விஷயம்ங்க, இதை வந்து நம்ம முறைப்படுத்தணும், அரசியல்படுத்தணும் அந்த மக்களை. இல்லை இப்போ அவங்களே யாருங்க, மண்ணின் மைந்தர்கள் தானே, அதில் வந்து சர்டிஃபிகேட் கிழிச்சு போடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் புரியாமலாம் கிழிச்சு போடுறாங்க. இப்போ கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் கடவுள் சொல்லுமாக்கு, நீ மட்டும் வாங்கினா அந்த கடவுள் சொல்லுமா? கடவுளில் ஒருத்தர் இருந்தாலும் அவர் எல்லாருக்கும் பொதுவாக தானே இருப்பேன். இப்போ குறிப்பிட்ட நீங்கள் மட்டும் வாங்கினா அப்போ அவன் கடவுள்ன்ற பேரே ஒரு இதாக இருக்குது. அது என்ன சாமி தெரியுமா, அது என்ன சாமி உங்களுக்கு தெரியுமா அந்த கோயில் பேர்? சார், இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க 1000-க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல பட்டியல் சமூகம் இன்னமும் உள்ள போக முடியாத ஒரு நிலை தமிழ்நாட்டுல இருக்குங்கிற ஓபன் ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணிக்கிறீங்க. இந்த விழுப்புரத்துல எக்ஸாக்டா அந்த திரௌபதி அம்மன் அப்படிங்கிற அந்த கோயிலுக்குள்ள அந்த இன்ஜினியர் அவருடைய சார்பில் அவங்க ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டு போனாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி அவங்க அந்த கோயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சதே இல்லையா? கரெக்டா ஏப்ரல் மாசம் 7-ம் தேதி அவங்க காலடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு அப்படின்னு ஏன் எக்ஸாக்டா அந்த தேதியை தேர்ந்தெடுத்தாங்க? என்னங்க நீங்க என்னமோ திட்டமிட்டு பிளான் பண்ணி போன மாதிரி சொல்றீங்க. அதாவது அவன் நண்பர் சொல்லியிருக்காரு, நல்ல சக்தி உள்ள சாமி வாப்பா, பெண் தெய்வம் திரௌபதின்றது பயங்கரமான சக்தி உள்ளது, அதெல்லாம் வந்துட்டு போ பாட்டுருக்காரு. நீ போயிருக்கிறாப்புல அவ்வளோதான், சரி ஒருவேளை அப்படியே வைப்போம். ஆப்ஷன் நம்பர் 2, ஓகே அன்னைக்கு தான் போயிருக்கிறார், ஏன் போகக்கூடாதா? இதனால வரைக்கும் போகலை, தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், போகணும்னு கூட போகலாம். தமிழ்நாட்டில் தானே இருக்குது கோயில், இல்லை வெளிநாட்டில் இருக்குதா? தமிழ்நாட்டில் இருக்குது, அவன் ஊர் பக்கத்தில் இருக்குது. நீங்கள் கட்டமைப்பை உருவாக்கியிருக்கிறீங்க சாதி ரீதியாக, ஓகே அந்த போய் படித்து போய் முன்னேறி வர்றேன், ஓகே போக முடியாது போயிருக்கலாம், அது ஒன்றும் தவறு இல்லையே. அது தவறு நிச்சயமா தவறு கிடையாது. எல்லா கோயில்கள்லையுமே இன்னைக்கு தமிழ்ல வந்து ஓதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்கள் இருக்காங்க. எல்லா மக்களுமே எல்லாருக்குமான கோயில் அது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கே கவர்மெண்ட் தமிழ் அர்ச்சகர்கள் எல்லாம் அங்க நியமிக்கணும், எல்லா சாதியினரும் அர்ச்சனை ஆகணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு செய்யக்கூடிய கவர்மெண்டால இப்ப நீங்க சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பார்க்கக்கூடிய மக்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், 1000-க்கும் மேற்பட்ட கோயில்கள்ல இன்னமும் தமிழ்நாட்டுல சின்ன சின்ன கிராம தெய்வ கோயில்கள்ல கூட
அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களாலேயே சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் எதிரான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த 1000க்கும் மேற்பட்ட கோயில்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதை நம்ம போராட்டம் நடக்கும்போது இந்தந்த கோயில்களுக்குள்ள எல்லாம் அனுமதி இல்லாம இருக்கு அப்படிங்கிறதையும் ஹைகோர்ட்ல அடுத்து பெட்டிஷனா ஒரு விஷயத்த ஃபைல் பண்ணி இதற்கான பாதுகாப்போடு பட்டியல் சமூகத்தினரை ஒவ்வொரு இடங்களுக்குள்ளையும் உள்ள கூட்டு போறதுக்கான வாய்ப்பை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதற்காக தான் கண்டன ஆர்ப்பாட்டமே. இப்ப நீங்க சொன்ன 1157 கோயில்ன்றது ரெண்டு மாவட்டத்துல, அப்ப தமிழ்நாட்டில் பூரா பாருங்க எத்தனை கோயில் எத்தனை இதுன்னு பாருங்க. சொல்லப்போனால் அது வந்து பெரிய போராட்டமாக தான் எடுக்கணும். பட் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து மட்டுமல்ல என் கட்சியோட நிலைப்பாடு கூட, இப்போ படிடா சும்மா போய் சாமி சாமின்ட்டு அங்கே போய் கும்பிடலாம் உனக்கு எந்த நடக்காது. இப்போ பிரச்சனை அம்பேத்கரே வந்து காலாடுறாம்னு ஒரு கோயிலுக்குள்ளதே முயற்சி பண்ணார், அவர் ஒன்று எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போய் தெரியல. கரெக்டாக அது ஒரு உரிமை, அவன் ஆசைப்பட்டேன் ரைட் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு உத்தி தான், இது ஒரு அரசியலுக்கான ஒரு வழிதான். அதுக்காக கோயிலில் போய் என்ன எங்க அவனையே காப்பாற்ற முடியாத சாமி, அவனுக்கே அறிவு கொடுக்காத சாமி, இவன் மூணமே சாமி அறிவு கொடுத்துருமா? இவன் தனிப்பட்ட கருத்து நீ தப்பா எடுக்க வேண்டாம், கொடுத்துருமா அறிவை? ஏங்க ஒரு சாமிக்கு வந்து கனவுல தொட வேணாம் இதே அவங்களாம் அடிக்காதீங்க நம்ம சொல்லணும்ல. இப்போ ஒரு கலவரத்தை உருவாக ரெடியா இருக்குன்னா இது அரசியலுங்க. முழுக்க முழுக்க கடவுளின் பெயரால் கலவரம் செய்வது, கடவுளின் பெயரால் தீண்டாமை உருவாக்குவது, கடவுளின் பெயரால் மனிதநேயத்தை அழிப்பது, அதான் சிக்கல். தந்தை பெரியார் கூட கடவுள் இல்லை என்று சொன்னார், நான் கடவுளுக்கு அவருக்கு நான் வாக்கா சண்டையா இல்லை அவருக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனையா? இந்த கடவுளின் பெயரால் தான் அயோக்கியத்தனம் பண்றாங்க, மனித மாண்புகளையே வந்து இது பண்றாங்க. இப்போ நம்ம ஜெனரலா பேசுவோம், அவன் ஒரு கோயிலை பிடிச்சிக்கிட்டு உள்ள நிக்கிறான், இவன் ஒரு கோயிலுக்குள்ள வர்றணும்ன்றான், இவனுக்கு எல்லாம் அந்த நம்பிக்கை தானே அவனுக்கு பிரச்சனையா இருக்குது. எக்ஸாமுக்கு படிக்கணும்னா நம்ம படிச்சாதான் பாஸ் எழுத பாஸ் ஆக முடியும், அங்கே சாமி வந்து பாஸ் எழுத பாஸ் போட போது இல்லை. இது யதார்த்தம், இது புரியணும் எல்லாருக்கும். இப்போ நமக்கு புரியணும், அவங்களுக்கும் புரியணும். இது புரிஞ்சால் பிரச்சனையே இல்லை. எவ்வளவு அந்த மக்களை பாருங்க, அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைய சின்ன சின்ன வாண்டுகளை கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து உள்ள வந்த பிரச்சனை பண்ணிடுன்ற அளவுக்கு அவங்க போராட்டத்தை உருவாக்கியிருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய விஷமத்தன்மையை உருவாக்கியிருக்கிறாங்க. சின்ன குழந்தையை கூட நீ கற்பனை பண்ணி பாருங்களேன், அவங்களுக்கு பகுத்தறிவு வளர்த்துருக்கணும், வளர்க்க தவறி விட்டார்கள். அப்போ நம்மள மாதிரி ஆட்களை வந்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும், அதான் அவங்க இருக்கிற முக்கியமானது. இப்போ நான் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதே குறிப்பிட்டு அந்த கோயிலுக்காக இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து கோயில்களுக்குமே அந்த உரிமையை அரசாங்கம் வாங்கி தர வேண்டும். அதுக்காக மெயின் அந்த கண்டன ஆர்ப்பாட்டமே. அது மட்டுமல்லாமல் நாங்கள் தனிப்பட்ட முறையில் நாங்கள் மக்களை அரசியல்படுத்துவோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் படுறா போய் படி கோயிலில் நுழையணும், அதை நுழையணும் தெரியாத புரட்சி. அம்பேத்கரே ஒரு கோயிலுக்கே போனார், கடைசியில் அவரே சொல்லிட்டு போயிட்டார், இந்துவாக நான் பிறந்து என் சக்திக்கு அப்பாற்பட்டது, ஆனால் இறக்கும் பொழுது நான் இந்துவாக இறக்க மாட்டேன் என்று சொல்லி இறப்பதற்கு முன்னால் அவர் பௌத்தம் மாறுகிறார். மாறும் பொழுது என்ன சொல்கிறாரு, ஏறக்குறைய 22 உறுதிமொழி இருக்கிறார். உறுதிமொழியில் முதல் உறுதிமொழி என்ன, நான் சிவனை வணங்க மாட்டேன், நான் கிருஷ்ணரை வணங்க மாட்டேன், அவதாரங்களை நம்ப மாட்டேன், நான் பெண் தெய்வங்களை வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார்கள். 22 உறுதிமொழி என்ன, நான் புதிய மனிதனாக இங்கே நான் அவதாரம் எடுத்திருக்கிறேன், புதிய மனிதனாக நான் பிறந்திருக்கிறேன். அது எதுக்காக பிறந்திருக்கிறேன், ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக, சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக, சகோதரத்துவத்தை உருவாக்குவதற்காக, அதுக்காக நான் பிறந்திருக்கிறேன். அதுதாங்க பயன்படும். ஒரு கடவுள் இருக்காருன்னா கடவுள்னால மக்களுக்கு பயன்படணும். அப்போ கடவுள்னால கலவரத்தை உருவாக்கக்கூடாது, சிக்கலை உருவாக்கக்கூடாது. இப்போ கூட அம்பேத்கர் தேவைப்படுறாரு, இப்போ இழுத்து மூடிட்டாங்கல்ல, இப்போ கோர்ட்டுக்கு போனாங்க என்ன சொல்லுவாங்க கோர்ட்டில், ஏ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் உறுப்பு எண் 15 பிரகாரம் தமிழக அரசாங்கமே உள்ள கூட்டிகிட்டு போ, நீ சொன்ன கூட அவங்களே சொல்லிடுவாங்க பை ஃபோர்ஸை போட்டு அதை உள்ளே கொண்டு போய் சாமி கும்பிடுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வேற என்ன செய்ய முடியும்? கட்டாளம் யாரும் உண்மை, அதான் யதார்த்தம் வரப்போகுது. அப்போ ஒரு சட்டத்தையே உருவாக்கி இருக்கிற அளவிற்கு அவர் உயர்ந்திருக்கிறார் புரட்சி அம்பேத்கர் என்றால், அவர் என்ன கோயிலில் போய் சட்டத்தை உருவாக்குனாரு? நான் இளைஞர்களுக்கு சொல்கிறேன், இதை பார்த்து கொண்டு இளைஞர்களுக்கு கோயிலில் போய் இப்போ சாமி முடி சாமி சட்டத்தை ஒரு படித்தார், வெளிநாடு சென்றார், அறிவாளியாக வந்தார், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார், இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறார். நம்ம சொல்றேன், அந்த கதிரேசன் தம்பி இன்ஜினியர்லாம் நீ படிச்சிருக்க, ஏப்பா நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறது என்னுடைய தனிப்பட்ட கருத்துங்க. நான் அவனோட உரிமையை நான் இது பண்ணல, உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என்பது மனிதனுடைய அடிப்படை உரிமைகள், அவன் வந்து மாண்போடு வாழ வேண்டும் இந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அவன் அந்த உரிமையில நான் போறேன் கோயிலுக்குள்ள வணங்குற தெய்வம் எனக்கு தான் சொந்தம்னு போறேன், ஆனா அவன் ஏத்துக்கொள்ள மாட்டேன் அங்க இருக்கிற பையன். அப்ப அவனோட போடிட்டு நீ தேவையில்லாம ஒரு பேர் சொல்லுவோங்க, இப்ப தேவையில்லாம அது அப்படியே இருக்குது. இவன் ஒரு 10 பேரை கூட்டிக்கிட்டு 20 பேரை கூட்டிக்கிட்டு இவன் உள்ள போக அவங்க அடிக்க அது பண்ண இது பண்ண இந்த கொலைகள் நடந்தா யோசித்து பாருங்க. அறப்போராட்டம் நடத்தி இந்த பிரச்சனைய நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். அதே நேரத்துல சமூக நீதி காப்போம் அப்படின்னு மக்கள் மத்தியில வாக்கு கேட்டு இன்னைக்கு ஆட்சி பீடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய திமுக அரசு
வன்முறை அப்படிங்கிற ஒரு விடயத்திலிருந்து மக்களை காப்பாத்தி ஒரு அறவழியில இந்த பிரச்சனைக்கு நிச்சயமாக தீர்வு காண்டு திரௌபதி அம்மன் அப்படிங்கிற கோயிலுக்குள்ள மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்கள்லையுமே எல்லா சமூகத்தினருமே நுழைவதற்கான வாய்ப்பை ஆளக்கூடிய அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க வேண்டிய தேவை இருக்கு. இணைப்பில் வந்து உங்களுடைய நல்ல கருத்துக்களை மக்களுக்காக பதிவு செய்தமைக்காக பிரசாத் சிக்னேச்சர் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கேன் சார். நன்றி 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 வணக்கம்.